ஸோ உங்களுக்கான முதல் டைலாக் என்னவா இருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுரா. ஓகே, இது எங்க கருப்புசாமிக்கு தேர்தல் மாடலேஷன்லயே நான் சொல்லுவேன். சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனேன். கரணம் தப்புனா மரணம் மாதிரி நடிச்சுருக்கேன். 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன், மேலே கொடுனேன். கொய்யால அதை விட்டீங்க சொல்ல முடியல. ஓகே, அடுத்த டைலாக் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். பிறகு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், அதாவது பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும், கிங்காங்கனை அடிக்கிற லெவலுக்குலாம் போயிருவாப்ல. அப்போ பொங்கி போனது பண்ண விடுறா விடுறா லூசு போயிடாத. இப்போ நீங்கள் என்ன டைலாக் சொல்றீங்க? ஒரு வாட்டி ஒரு ஐயோ லூசு போயிடாத ஒரு வாட்டி ஐயோ அந்த டைலாக்குள்ளே வரமாட்டேது. எனக்கு அதுதான் வருது. வேற ஏதாவது டைலாக்கு? துளசி கூட வாசம் மாறும், ஆனால் அந்த தவசி வார்த்தை மாற மாட்டேன்டா. இதுக்கு என்ன மலேசன் சொல்றது? நீங்க நார்மலா சொல்ற அந்த ஒரு மதுரை அந்த மதுரை வாசனை என்ன போகும்? ஓகே, துளசி கூட வாசம் மாறும், ஆனால் அந்த தவசி வார்த்தை மாறாதுடா. அடடா நைஸ், சூப்பர். கடைசியா இன்னொரு டைலாக் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ல, அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். ஒரு வாட்டி ஏய், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. இதை தான்டா இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்கிறா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு டைலாக்ண்ணே, வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். இங்கே வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டாக வர்றாங்கன்றது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் லாஸ்ட்டாக என்ன டைலாக்? ஐயோ மறுபடியும் இது வல்லவன் பட டைலாக். அதே தான். ஓகே, இங்கே வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டில் வராங்கன்றது தான் முக்கியம். அவ்வளோதான், இது மன்மதனே, நீங்கள் அடித்தது வல்லவனு. அதான் பாருங்கள் கன்ஃபியூஷன். ஓகே, அடிச்சு தூக்கு மச்சி இணைந்து வழங்கியோர் லலிதா ஜுவல்லரி மற்றும் தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக்ஷிப் டிவி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.